வசூல் ராஜா. சிறுகதை. எழுதியவர் ஆர். சுமதி அவர்கள். வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. வாசல் பக்கம் இருந்த முருங்கை மரம் அடியோடு சாய்ந்திருந்தது. கொஞ்ச நஞ்ச மழையா பெஞ்சது. ஒரு வாரமா அடிச்ச மழையில ஆலமரமே சாஞ்சிடுச்சு. இந்த முருங்கை மரம் எம்மாத்திரம் சொல்லிக்கொண்டே அக்கம் பக்கத்து சனம் காய்களையும் கீரையையும் ஒடித்து கொண்டிருந்தனர். பூவும் பிஞ்சுமாக சாட்டை சாட்டையான காயுமாக சரிந்து கிடந்த முருங்கை மரம் மணமேடையில் உட்கார அலங்காரம் செய்து கொண்ட பெண் மயக்கம் போட்டு விழுந்ததைப் போல் இருந்தது. திண்ணையில் உட்கார்ந்து அந்த மரத்தையே வெறித்திருந்தாள் தில்லையம்மாள். இந்தா பொண்டுகளா, மரத்துக்காரிக்கு கொஞ்சம் கீரையாவது வெயுங்கடி. பாவம், வச்சு தண்ணி ஊத்துனவாவ வலி தாங்க முடியாம உக்காந்துருக்கா. எக்கா என்ன நீ, முருங்கை மரம் முறிஞ்சதுக்கு போய் இப்படி கப்பலே கவுந்தாப்புல குந்தி இருக்க? முருங்கை வளர்த்தியா மொரப்புள்ள வளர்த்தியாம்பாங்க. நாளே நாள்ல சரசரன்னு துளுத்துடும். இந்தா இந்த கீரை ஆஞ்சி கருவடம் போட்டு சாம்பார் வை, ஊரே மணக்கும். எனக்கும் ஒரு கிண்ணம் கொடு என்றபடி திண்ணையில் கையில் இருந்த கீரையோடு வந்து அமர்ந்தாள் சின்னாத்தா. நான் முருங்கை மரம் ஒடிஞ்சதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்ல சின்னாத்தா. அவங்க வயல் பக்கம் போயிருக்காக. அறுக்க வேண்டிய சமயத்துல இருந்த கதிர் ஆறேழு நாள அடிச்ச மழையில என்ன நிலைமையில இருக்கோ. ஒரு தூர போட்டதுமே துடிச்சு போனவரு தொடர்ந்து பேய பேய துவண்டு போயிட்டாரு. இன்னைக்கு தானே மழை விட்டுருக்கு. மழையே சாஞ்சது மாதிரி மனசு சாஞ்சு போய் வயப்பக்கம் போயிருக்காரு. கதிர் மூழ்கினதை பார்த்து என்ன ஆக போறாரோ தெரியல. அதை நினைச்சாதான் நெஞ்ச பிசையுது. என்ன பண்ணறதுக்கா, உனக்கு மட்டுமா இந்த கஷ்டம்? விவசாயம் பாக்குற எல்லாரும் வருஷா வருஷம் படுற கஷ்டம்தானே. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தே ராசாங்கம் வருவது தெரிந்தது. ஏன் ஐயா வராரு, போங்கடி போங்கடி. ஊரு ரெண்டு பட்டா இவளுகளுக்கு தான் கொண்டாட்டம். எப்ப மரம் முழுன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காளுக. ஒரு இலைய விட்டு வைக்கிற ஆளுகளா பாரு. போங்க போங்க. திண்ணையிலிருந்து இறங்கி மற்றவர்களையும் திட்டி துரத்தி விட்டு தானும் பக்கவாட்டு வேலிப்படலை நகர்த்தி விட்டு ஓடினாள் சின்னாத்தாள். நெருங்கி வரும் ராசாங்கத்தின் நடை தில்லையம்மாளை கலக்கியது. எழுந்து நின்று கைகளை பிசைந்தாள். படியேறி வந்த ராசாங்கம் திண்ணையில் உட்கார்ந்து தூணில் சாய்ந்தார். ஐயா என்னாச்சு? வேதனையாய் உதட்டை பிதுக்கினார். எல்லாம் போச்சு. கடல் மாதிரி கிடக்கு வயலு. ஒரு கதிரோட தலை கூட தெரியல. சொல்லும் போதே தொண்டை பிசிறி கொண்டு அழுகை வெடித்தது. எதற்கும் கலங்காத மனுஷன் வாயில் துண்டை வைத்து பொத்திக் கொண்டு குமுறினார். பதறிவிட்டாள் தில்லை. என் ஜாமி, எதுக்கு கலங்குறீக? வேதனை நமக்கு மட்டும்தானா, ஊருக்கே தானே? ஆதரவாக அவரை அணைக்க முயன்றாள். ஆசையான பெண் அணைப்பை விரும்பும் ஆண் ஆதரவான அவள் அணைப்பை ஆண்மைக்கு இழிவாக நினைப்பான். அப்படித்தான் அவரும் நினைத்தார். அவளுடைய கைகளை விலக்கினார். சூடா சுக்கு தண்ணி போட்டு கொண்டா, நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்கு. அவளை அங்கிருந்து அகற்றுவதற்காக சுக்கு தண்ணி கேட்பதாக நினைத்தாள். கொண்டு வந்து கொடுத்த போது நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்திருந்தார். ஐயா ஐயா. அவள் சற்றே பதற்றமாய் உலுக்க சோர்வாக கண்களை திறந்தார். என்னையா செய்து? நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருக்கு. அவசரமாக அவருடைய நெஞ்சை நீவி விட்டவள் சுக்கு தண்ணி குடிச்சு பாறையா என்றாள். வாயருகே கொண்டு வந்த சுக்கு தண்ணியை வெறுப்பாக விலக்கினார். நெஞ்ச வலிக்குது புள்ள. ஆஸ்பத்திரிக்கு போவோமா? வேணாம், செத்த படுத்து எந்திரிக்கிறேன். திண்ணையிலேயே படுத்து கொண்டார். உள்ளே வந்த தில்லையம்மாள் மகனுக்கு போன் செய்தாள். எங்க ராசா இருக்க? சொக்கலிங்கம் வீட்டுல இருக்கேம்மா. உடனே வீட்டுக்கு வா ராசா. நாலு நாளா வீட்டுல அடைஞ்சு கிடந்துட்டு இப்பதானே வெளியில வந்த. சொக்கலிங்கமும் நானும் ஒரு வேலையா டவுன் வரைக்கும் போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்பா நெஞ்சு வலின்னு சொல்றாரியா? எனக்கு பயமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். நெஞ்சு வலியா?
மகனின் குரலில் பதற்றம் தெரிந்தது. வயலுக்கு போயிட்டு வந்தாரா? கதறு முழுகி போய் கிடக்குன்னு வேதனைப்பட்டாரு. நெஞ்சு அடைக்குதுன்னாரு. சுக்கு தண்ணி போட்டு கொடுத்தேன், குடிக்கல, திண்ணையிலேயே படுத்துட்டாரு. நீ வாரியா? இப்பவே வார. பிரசிடென்ட் சார் வீட்ல இருந்து கார் எடுத்துட்டு வர்றேன், ரெடியா இரு. அடுத்த 10 நிமிடத்தில் வாசலில் கார் வந்து நின்றது. கோபாலன் இறங்கி வந்தான். திண்ணையில் படுத்திருந்த ராசங்கத்தை எழுப்பினான். அப்பா எழுந்துரு. எழுந்து உட்கார்ந்த ராசாங்கம் காரை பார்த்து திடுக்கிட்டார். அப்பா எந்திரி, ஹாஸ்பிட்டல் கிளம்பு. எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கு? எனக்கு எதுவும் இல்லை. அத டாக்டர் சொல்லட்டும், கிளம்பு. தில்லையம்மாவும் கோபாலனும் வலுக்கட்டாயமாக ராசங்கத்தை காரில் ஏற்றினர். அந்த பிரம்மாண்டமான மருத்துவமனை கட்டிடத்தை பார்த்து திடுக்கிட்டார் ராசாங்கம். எப்பா இந்த ஆஸ்பத்திரிய பார்த்தா பணக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. இங்க எதுக்குப்பா வந்தீங்க? நிறைய காசு செலவாகுமே. ராசாங்கத்திற்கு இப்பொழுது நெஞ்சு வலி காணாமல் போய் பண பயம் வந்திருந்தது. அப்பா நீ சும்மா இருக்கியா? கோபாலன் அதட்டினான். மருத்துவமனையை பார்த்ததுமே நம்பிக்கையை தருவதற்கு பதில் பயத்தையே தந்தது. நின்றால், நடந்தால், உட்கார்ந்தால் கூட பணம் வாங்குவார்கள் போல இருந்தது. வாழைப்பழத்தை கண்ட குரங்கு நம் கையிலிருந்து ஓடி வந்து பறித்து கொண்டு ஓடுவதைப் போல் அந்த மருத்துவமனை பணியாளர்கள் ஒரு நோயாளி வந்ததுமே குரங்கை போல் ஓடி வந்து பறித்து கொண்டு ஓடினர். அவசர அவசரமாக அட்மிட் செய்து டெஸ்ட் என அவரை போட்டு புரட்டி எடுத்தனர். 2 மணி நேர ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு கோபாலனை மருத்துவர் அழைப்பதாக வந்து அழைத்து போனார்கள். உக்கார்ப்பா. மருத்துவர் ஜோதிமாறன் இருக்கையை காட்டினார். தயக்கமாக அமர்ந்தான் கோபாலன். மருத்துவர் ராசாங்கத்தின் மருத்துவ ரிப்போர்ட்டுகளை புரட்டி கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி மாதவி, மகப்பேறு மருத்துவர். உங்க ஃபாதருக்கு ஹார்ட்ல பல இடத்துல அடைப்பு இருக்கு, இம்மீடியட்டா ஆபரேஷன் செஞ்சாகணும், இல்லாட்டி அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். கோபாலனுக்கு தலையை சுற்றியது. அவனுடைய கண்களில் தெரிந்த மிரட்சியை பார்த்து தைரியம் அளித்தார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல, ஆபரேஷன் பண்ணிட்டா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டாக்டர், ஆபரேஷனுக்கு செலவு? 10 லட்சம் வரைக்கும் ஆகும். 10 லட்சமா? அவனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருந்தது. 10 லட்சம்னா வெறும் ஆபரேஷனுக்கு மட்டும் இல்ல, ஆபரேஷன் முடிஞ்சு குணமாகி போற வரைக்குமான எல்லா செலவும் தான். பணத்தை ரெடி பண்ணுங்க. அவ்வளவுதான் நீ போகலாம் என்பதை போல் பார்த்தார். தலையை தொங்க போட்டபடி வந்து மருத்துவமனை வராண்டாவில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தான். இரு கைகளாலும் தலையை பற்றி கொண்டான். 10 லட்சமா? நினைக்கும் போதே தலையை சுற்றியது. எப்பா ராசா? அருகில் வந்து அமர்ந்தாள் தில்லையம்மாள். தலையை நிமிர்த்தினான் கோபாலன். டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பாவோட இதயத்துல நிறைய இடத்துல அடைப்பு இருக்கான், உடனடியா ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷனா? நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள் தில்லை. வயக்காட்டில் நெருஞ்சி முள்ளை குத்தி கொண்டு கணவர் வந்து நின்றாலே துடித்து போய்விடும் தில்லையம்மாள் இதயத்தில் அடைப்பு ஆபரேஷன் என்றால் தாங்குவாளா? ஐயோ, அந்த மனுஷனுக்கு ஆபரேஷன்? இம்மாம்பெரிய ஆபரேஷனை என் ராசா எப்படி தாங்குவாரு? மனை என்று கூட பாராமல் பெரிதாக ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் தில்லை. அம்மா, இது ஹாஸ்பிட்டல், வாய மூடு. சட்டென்று முந்தானையை எடுத்து வாயை பொத்தி கொண்டாள் அம்மா. இப்ப அப்பா ஆபரேஷனை தாங்குவாரா இல்லையாங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதையெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் பணத்தை புரட்டணும். 10 லட்சம் ரூபா? என அம்மா வாயை பிளந்தாள். என்னடா சொல்ற, 10 லட்சமா? ஐயோ, இதென்ன பகல் கொள்ளையா இருக்கே. மா, தனியார் ஹாஸ்பிட்டல்னா அப்படித்தான். ஜண்டுபாம் போட்டா போற தலைவலிக்கு கூட ஸ்கேன் அது இதுன்னு எடுத்து 1 லட்சம் வரைக்கும் தீட்டிடுவாங்க. அதை தாண்டா நானும் சொல்றேன், உங்க அப்பா காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சவரு, அவருக்கு போய் எப்படிடா இதெல்லாம்? அம்மா, இந்த காலத்துல யாருக்கு என்ன வேணா வரலாம். இப்ப பணம் புரட்டுற வேலையத்தான் பாக்கணுமே தவிர எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு எல்லாம் யோசிக்க கூடாது. அம்மா, பணத்துக்கு எங்கடா போறது?
நம்ம வயலையெல்லாம் வித்துடுவோம். என்னடா சொல்ற, நிலத்தையா? ஆமாம்மா, வேற வழி இல்ல. பிரசிடென்ட் ஐயா கிட்ட பேசுறேன், எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்குறேன். ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம். அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா, அந்த நிலம்தான் அவர் உசுறு. அவர் உயிர் நமக்கு வேணும்னா நாம அதை வித்துதான் ஆகணும். எல்லாரும் தம் பிள்ளைங்க டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும்னு கனவு காணும் போது உங்க அப்பா மட்டும் என் பிள்ளை விவசாயியாத்தான் வரணும்னு உன்னை விவசாய காலேஜ்ல சேர்த்தாரு. நீ படிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த நிலத்துல உன் விவசாய அறிவை பயன்படுத்தி நல்லா விவசாயம் பண்ணுவேன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. அத போய் விற்க போறேங்கிறியப்பா. அம்மா, அப்பாவோட கனவை நான் என்னைக்கும் அழிக்க போறதில்ல. இப்ப வித்தா என்ன, நாளைக்கு நான் சம்பாதிச்சு இத மாதிரி பல மடங்கு நிலங்களை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுவேன். கவலைப்படாதம்மா. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்பொழுதே பிரசிடென்டை பார்க்க கிளம்பினான். இரவு உடைக்கு மாறி படுக்கைக்கு வந்த ஜோதிமாறன் ஜன்னலுக்கு வெளியே எங்கோ வெறித்தபடி நிற்கும் மாதவியை பார்த்தான். ஜன்னலுக்கு வெளியே வீசிய நிலவின் ஒளியில் ஜன்னலுக்கு உள்ளே நின்றிருந்த நிலவின் பின்னழகு அவனை ஈர்த்தது. அருகே வந்து மோகத்துடன் அவளை அணைத்தான். அணைத்தவனை சட்டென அருவெருப்பாய் பிடித்து தள்ளினாள். என்னடியர், வயசாக வயசாக ஆசையே இல்லையா என்று மறுபடியும் அணைக்க முயன்றான். வயசாக வயசாக உங்களுக்கு தான் புத்தியே இல்லாம போயிட்டு. அட்டகாசமாக சிரித்தான். நம்பர் ஒன் ஹார்ட் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன போயா புத்தி இல்லைன்னு சொல்ற? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒண்ணுமே பிரச்சனை இல்லாதவங்களுக்கெல்லாம் 1008 டெஸ்ட் பண்ணி பொய்யான மெடிக்கல் ரிப்போர்ட்ட தயார் பண்ணி ஆபரேஷன் பண்றீங்களே, இது அநியாயம் இல்ல, பாவம் இல்ல? என்னையும் நார்மலா டெலிவரி ஆகிற கேசையெல்லாம் சிசேரியன் பண்ண சொல்லி வற்புறுத்துறீங்க, நானும் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதவி சீர முகம் மாறினான் ஜோதிமாறன். என்ன, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா பேசுற? மனசாட்சியோட உறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, அதான் பேசுறேன். உங்களுக்கு நானும் உடந்தையா இருக்கேனே அந்த குற்ற உணர்ச்சியில பேசுறேன். இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷனுக்கு தேதி குறிச்சிங்களே, அந்த கிராமத்து பெரியவர் கம்பையும் கேழ்வரகையும் தின்னு வளர்ந்த வைரம் பாஞ்ச உடம்பு, பாவம் வயலெல்லாம் தண்ணியில முழுகி போன வேதனையில உண்டான டென்ஷன்ல நெஞ்சு வலின்னு வந்தவருக்கு இதயத்துல அடைப்புன்னு பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டீங்களே. ஏற்கனவே வெள்ளாம போயிட்டேங்கிற வேதனை பெரிய நஷ்டம். இல்லாத வியாதிக்கு கொட்டி கொடுக்க 1,00,000 ரூபாய் ரெடி பண்ண சொல்லியிருக்கீங்க. பாவம், அவரோட புள்ள சாப்பாட்டுக்கு வச்சிருந்த நிலத்தை விக்க போறதா கேள்விப்பட்டேன். ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் ஏன் இப்படி பண்றேனா, கோடி கணக்கில் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டியிருக்கோம். நம்ம பையனுக்கு MBBS சீட் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். அவ MBBS படிச்சு முடிச்சு என்ன போல கார்டியாலஜிஸ்டா ஆகணும்னு ஆசைப்படுறான். அந்த சீட்டு வாங்க நாம பணம் சேர்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்றது சொல்லு? இப்படிதான் செய்யணும், வேற வழி இல்ல. சும்மா மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு பேசாத. அவன் நிலத்தை விற்கிறான்னா அவன் விவசாயி, நிலத்தை வித்தான்னா எவன் நிலத்திலையாவது வேலை பார்த்து பொழைச்சிப்பான். ஆனா நாம அப்படி இல்ல, நம்ம பையன் டாக்டரோட பையன், டாக்டரா தான் ஆகணும். அதுக்கு நாம நிறைய சம்பாதிச்சாகணும், புரிஞ்சுக்க. நல்ல மூட்ல வந்த சி என்று அறையை விட்டு வெளியேறினான் ஜோதிமாறன். மிஸ்டர், ராசாங்கத்துக்கு ஆபரேஷனுக்கான பணத்தை கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க டாக்டர். அப்ப ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. ஓகே டாக்டர். அதே நேரம் அவருடைய செல்போன் அழைத்தது. எடுத்து பேசியவர் ஐயோ என அலறினார். என்ன டாக்டர்? எதிரே இருந்த டாக்டர் கேட்க அவருக்கு பதில் சொல்லாமல் அவசரமாக மாதவிக்கு போன் செய்தார். உடனே என் ரூமுக்கு வா. மறுநிமிடம் மகப்பேறு பகுதியிலிருந்து லிப்டில் இறங்கி வந்தாள் மாதவி. என்னாச்சு, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? மாதவி மாதவி, நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், தலையில பயங்கர அடியா. ஐயோ அலறினாள் மாதவி. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம், கிளம்பு. எவ்வளவு சீரியஸான கேஸ் வந்தாலும் வெகு அலட்சியமாகவும் நிதானமாகவும் வரும் அந்த மருத்துவ தம்பதிகள் தலை தெரிக்க காரை எடுத்துக்கொண்டு ஓடினர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அடைந்து மகன் பிரகாஷ் அட்மிட் ஆகியிருந்த அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினர். பிரகாஷுக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர் குழு வந்து
அவரை சூழ்ந்து கொண்டது. தலைமை மருத்துவர் ஜோதிமாறனை அணைத்துக் கொண்டார். பிரகாஷுக்கு தலையில பலத்த அடி, மூளை செயலிழந்துடுச்சு. டாக்டர் நடுங்கி போயினர். ஜோதிமாறனும் மாதவியும் கோமாவுக்கு போயிட்டான். ஆபரேஷன் செஞ்சாலும் பிழைக்க முடியாது. மாதவி வாயை பொத்திக் கொண்டு அங்கிருந்த இருக்கையில் சரிந்தாள். டாக்டர் ஜோதி, உங்க பையன் கிரேட். படிச்சு டாக்டராகி வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய சேவைய ஒரே நிமிஷத்துல செஞ்சிட்டான். அவன் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கேளுங்க. அவர் தன் செல்போனை எடுத்து இயக்கி அவரிடம் கொடுத்தார். பிரகாஷின் குரல் வேதனையோடு ஒலிக்க தொடங்கியது. அம்மா, அப்பா, நான் பிரகாஷ் கடைசியா பேசுறேன். அப்பா மாதிரி பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி இந்த சமூகத்துக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் பிழைப்பானாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் படிப்பால தான் என்னால சேவை செய்ய முடியல. என்னோட உடம்பால சேவை செய்ய நினைக்கிறேன். என் உடலை மருத்துவ உலகத்துக்கு எடுத்துக்க ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட எல்லா உடல் உறுப்பும் உயிருக்கு போராடுற நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டு அவங்க உயிர் வாழணும். அதுதான் என் ஆசப்பா. குரல் சோர்ந்து தேய்ந்து நின்றது. ஜோதிமாறனும் மாதவியும் அழக்கூட முடியாமல் ஸ்தம்பித்து நின்றிருந்தனர். பொய்யாய் ரிப்போர்ட் தயாரித்து ஆபரேஷன் செய்கின்ற அவர்கள் எங்கே? செத்தும் சேவை செய்த மகன் எங்கே? மருத்துவ சேவையே மகேசன் சேவை. அதை மறக்கும் மருத்துவர்களை சட்டம் தண்டிக்காவிட்டாலும் சகலமும் அறிந்த இறைவன் தண்டிப்பான். வசூல் ராஜா. சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுமதி அவர்கள். குரல் ஃபாத்திமா பாபு.